வெளிநாடுகளில் மட்டுமே பிரபலமான அலைச்சறுக்கு போட்டிக்கு தமிழகத்திலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. அலைச்சறுக்கிற்கு ஏற்ப தமிழகத்தில் உள்ள கடற்கரை எது, இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். சீறி வரும் அலைகளோட போட்டி போட்டு பலகை மூலமா முன்னகர்ந்து செல்ற விளையாட்டு அலைச்சறுக்கு விளையாட்டு என்று அழைக்கப்படுது. இது வெளிநாடுகளிலேயே பிரபலமாக இருக்கிற நிலையில நம்ம கோவளம் கடற்கரை தற்போது அலைச்சறுக்கு மையமாக மாறி இருக்குது. பாதகமான அலைச்சறுக்கு போக்கூட அமைஞ்சிருக்கிற கோவளம் கடற்கரை பகுதியை பற்றியும் இங்கு பிரபலமாகி வரும் அலைச்சறுக்கு விளையாட்டை பற்றியும் காணலாம். அலைச்சறுக்கு விளையாட்டுக்கான பலகை, பாதுகாப்பு உபகரணங்கள், பயிற்சியாளர்கள் என வெளிநாட்டு கடற்கரையை போன்று காட்சி அளிப்பது நமது கோவளம் கடற்கரை. 2008 முதல் கோவளம் கடற்கரையில் அலைச்சறுக்கிற்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. தொடக்கத்தில் ஓரிருவர் மட்டுமே பயிற்சிக்கு வந்த நிலையில் தற்போது நூற்றுக்கணக்கானோர் ஆர்வத்துடன் அலைச்சறுக்கு விளையாடுகின்றனர். ஆக்சுவலி ரொம்ப என்ன சொல்றது, அட்வென்ச்சரஸாக பார்க்க பண்ணுறதுக்காக வந்தாலும் அதை பண்ணிட்ட பிறகு லைக் இன்னும் ரொம்ப ஆசையாக இருக்குது, நிறைய பண்ணணும், நிறைய கற்றுக்கணும் அப்படின்றதும் இருக்குது. ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்களும் ஆக்சுவலி எப்போ நம்ம அந்த மாதிரி பண்ண போகிறோம், ஏன்னா இது வரைக்கும் இனிஷியலாக பண்ணும்போது போர்டை ஹோல்ட் பண்ணி பண்ணுவோம். ஸோ அவங்க இண்டிபெண்ட்டாக பண்ணுறதெல்லாம் நம்ம பண்ணும்போது இன்னும் கோர்சஸ் பண்ணுன்ற ஆசை வருது கண்டிப்பாக. அலைச்சறுக்கு விளையாடுவதற்கு அனைத்து கடற்பகுதிகளும் ஏற்றதல்ல. நதிகளின் முகத்துவாரத்தில் உள்ள கடலில் 5 முதல் 12 அடி வரை எழும் அலைகளில் மட்டுமே இதனை விளையாட முடியும். அந்த வகையில் அலைச்சறுக்கு விளையாட அனைத்து அம்சங்களும் கோவளம் கடற்கரையில் உள்ளது என்று பயிற்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கோவளம் பீச்சை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல ராக்ஸ் இருக்கு, ஓகேவா, கல் இருக்கு தண்ணிக்குள்ள, ஓகே, அது டீப் ஓஷன் இருக்கு, ஓகேவா. டீப் ஓஷன்லேயே நம்மளுக்கு இங்கே இங்கே கூட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ராக்ஸ். இந்த ராக்ஸ்னால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஸ்டாண்ட் பண்ணலாம், ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா நம்மளுக்கு ஷெலவாக தான் இருக்குமே, ஓகே. அதனால இந்த பீச் நம்மளுக்கு ஒரு பீப்புள்ஸ் சென்னையிலேருந்து வர்றதுக்கு வெளியிருந்து வரவங்களுக்கு எல்லாருமே சிட்டிக்கு கொஞ்சம் பக்கத்தில் அவுட் சைடில் இருக்கிறதுனால ஈஸியாக அவங்களால் வந்துட்டு போகும்போது அதெல்லாம் ஷெலோ பீச்னால அவங்களுக்கு தைரியமாக தண்ணிக்குள்ளே என்ட்ராய் நான் தைரியமாக பண்ணுறாங்க அவங்க. ப்ளூ ஃப்ளாக் பீச் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு there's more people coming in as well. Beach ku varavangalum also see that there's surfing here abindrathu. So on the tourist spot adu maarnadu has also brought out the fact that there is surfing going on here abindrathu. So over the years nariya perku theriya vanda nariya per vandu vandirukanga inga alaichirukku vilayada aarvam ullavargalukku mudhalil kadal meedana bayathai pookki adipadayilirundhu payirchi valangapadugirathu. அலைச்சறுக்கின் போது தவறி கடலில் விழுந்தால் உயிர் தப்புவதற்கு ஏற்ப ஆழ்கடல் நீச்சலும் பயிற்றுவிக்கப்படுகின்றன. இதனால் ஆர்வமுள்ளவர்கள் அச்சமின்றி அலைச்சறுக்கை பயில்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் செய்தியாளர் பாலவிச்சுவேல்.